ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொடிசாக இருக்கிற ரவை எது வேணாலும் பயன்படுத்தலாம். நான் இந்த கப்பால் சேர்த்துருக்கேன். இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். எனக்கு அவ்வளோதான் தேவைப்பட்டுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கணும். இப்படி பிடிச்சிட்டு இப்படி விடும்போது நல்லா கொஞ்சம் புலபுலன்னு இருக்கணும். நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். மிக்சரில் அரைக்கும்போது நீங்கள் வந்து ஃபுல்லாக அரைக்கக்கூடாது, பல்ஸ் மோடில் வச்சு தான் அரைக்கணும். லைட்டாக ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு விட்டுருணும், கொஞ்சம் புலபுலன்னு இருக்கும். இப்போ நீங்கள் புட்டு மேக்கரில் கூட அப்படியே 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ரவை, அதுக்கப்புறம் தேங்காய், அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வந்து வேக விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயே இந்த துணியில் வந்து அந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி வேக விடலாம். இது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே வழியாக ஆவி வரும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இது சூடாக சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட நெய், ஏலக்காய், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி எது வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா வெல்லத்தோட சிரப்பு மட்டும் அப்படியே எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கூட சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.